நம்மளுக்கு அதுக்கு மாதிரியான பிளேஸ் எவ்வளோ அப்படியே நம்ம இருக்கும் வட்டார இங்கே வருகிறது இருக்கின்ற எங்களுக்கு இந்த ஒன்று கூட காரணம் என்னவென்றால் நாங்கள் வட்டி 4ஆம் ஆண்டு அத்துமீறி அந்த இங்கே குடியேறி இருந்த நாங்கள் காணி பற்றி அது வரைக்கும் அதிலிருந்து காலம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான வீதி ஒன்று இல்லை அமையப்படவும் இல்லை. அதோட நாங்கள் 2005ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டுலேருந்து எங்களுக்கு இந்த பெரிய இந்த வான் பாலம் ஒன்று வந்த நிதியும் முழுமையாகவே செலவழித்து அந்த பாலத்தையும் கட்டவில்லை. அதால் நாங்கள் வர இந்த வெள்ளங்களை எதிர்நோக்கும் போது வீடுகள் சேதமடைந்து விவசாயம் சேதமடைந்து இடம்பெயர்ந்தையும் வந்தது. அதுக்கு அந்த பாலத்தையும் டவுன் மடங்காக செய்வதற்காகவும் எங்களுக்கு அந்த விடிவு காலம் வந்திருக்கு. அதே நேரம் 2018ஆம் ஆண்டு நான் 2014ஆம் ஆண்டு நாங்கள் கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் இந்த வீதி பிரச்சனைகளை சொல்லி போட்டு அங்கே போகலாம். இப்பொழுது இன்றைய பிரதான இந்த சந்திப்பினுடைய பிரதான இலக்கு பிரதேச சபையினாலே நடைமுறைப்படுத்தப்பட போகின்ற 80.5 18.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக உங்களோடு கலந்துரையாடுவதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். இங்கு ஒரு எங்களுடைய சபையை பொறுத்தவரையில் பிரதேச சபையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த பிரதேச சபையிலே 35 உறுப்பினர்கள் இருக்கிறார். 35 உறுப்பினர்கள் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களே மற்றும் எங்களுடைய கௌரவ உபதவிசாளர் பாலன் அவர்களே தர்மபுரத்து